வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொற்ற மனையில் தொப்பக்கட்டையை நனைஞ்சிக்கிட்டு செம்மையாக மீன் பிடிச்சோங்க. ஏன் இவ்வளவு வெறித்தனம், இவ்வளவு மழையில் ஏன் மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமாக நிறைய இடத்துக்கு நாங்கள் போகக்கூடிய இடத்துல போய் மீன் பிடிக்கிறதுக்கு போனோம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ரெண்டு மீன் சொல்லிட்டு மீனே மாட்டலை. ரொம்ப வெறுப்பாயிட்டோம். ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு 7-8 மீன் தான் பிடிச்சோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது நிறைய பேர் மீனும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம், எப்பாடா இன்றைக்கி மீன் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு வந்து இந்த தரை மேலே வந்து ஊர்ந்து போகிறத பார்க்குறீங்க. நாங்கள் வந்து இந்த மண்புழுவை வந்து நோண்டி எடுத்துகிட்டு வரல, அள்ளி போட்டுட்டு வந்தோம். ஏன்னா மழையில் வந்து இந்த சகதியில் எல்லா மண்புழுக்களுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து தரைக்கு மேலே வந்துருச்சு. இது மாதிரி வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நீங்களும் வந்து உங்கள் ஊரில் உங்கள் தெருக்களெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நமக்கு முதல் மீன் கிடைச்சாச்சு. ஃபஸ்ட்டு மீன் வந்து எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸான மீன் இது. எல்லா மீன்லாம் பார்த்தீங்கன்னா மழையில் அந்த ஓடுற தண்ணியிலேருந்து டயர்டாக இருக்குது ரொம்ப. அந்த ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் இந்த மாதிரி மீனை பிடிச்சி உடனே பொறிச்சு சாப்பிட்டா அதோட சுவையே தனி தான். அவ்வளோ மழையிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கி கொசுவில் போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட்டு தாங்க, செம்ம ஜாலி. நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மழையில் புதுசாக தூண்டில் போடுற வேட்டைக்காரங்களாம் நிறைய பேர் உருவாகியிருக்கிறாங்க. எல்லாேருக்கும் அந்த மழையில் மீன் பிடிக்கிறதே ஒரு தனி ஒரு சந்தோஷம் தான். எல்லாமே ஒரு வாரம் 10 நாளுக்கு மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியும் வருஷத்தில். நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சிருக்கிறாருங்க. இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா பன்னீர் கண்டை. சாரிங்க, இதை வந்து சென்னையில் நாங்கள் பன்னீர் கண்டைன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையான பேர் வந்து இதுக்கு பனங்கொட்டையா இல்லை பனையரி கண்டையான்னு தெரியல. ஏன்னா இதை வந்து ரெண்டு விதமாகவும் ஊர் சைடில், அதாவது சென்னைக்கு அவுட்டரில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது வந்து ஒரு மரத்தையே வந்து பார்த்திங்கன்னா மரத்து மேலேயே ஏறுமா அந்த மாதிரி வந்து படத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பனைமரத்து மேலே ஏறுமா, ஆனால் கையில் வந்து நம்ம பிடிச்சினா சர சர சரன்ட்டு மேலே ஏறும். இது வந்து நிச்சயமாக வந்து இது எனக்கே தெரியும். அடுத்த ஜிலேபி மீன் நண்பர் பிடிச்சிட்டாரு. இதை நம்ம விட்டுடலாம், ஏன்னா இது சின்ன சைஸில் இருக்குது. பெருசாக இருந்தால் ஆட்டுக்கறி போல் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு நிகழ்வு வந்து எனக்கு ஞாபகத்து வருது. இப்போது கடந்த கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி புழல் ஏரியில் பார்த்திங்கன்னா வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இந்த மீனா இல்லை ஜிலேபி மீனான்னு தெரியல, மீனை பிடிச்சி வாயில் கடித்து வச்சுருந்துருக்காரு போல இருக்கு இன்னொரு மீன் எடுக்கிறதுக்கு. ஆனால் அது வந்து அப்படியே போய் தொண்டையில் போய் சிக்கிக்கிட்டு அவர் வந்து இறந்துட்டார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஒரு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது வேறு ஏதோ தூண்டில் சிக்க எடுக்கும்போது மீனை வந்து வாயில் வச்சதை நான் பார்த்தேன். நான் ஒரு சின்ன மீனை ஒருத்தர் அந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு எப்பயுமே பண்ணாதீங்க. அடித்து பிடிச்சி ஒரு தூண்டில் அறுத்துட்டாரு. ஏன்னா வந்து இந்த மீன் மட்டும் மாட்டி செடியிலே மாட்டிச்சு, ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் இது. அடுத்த மீன் நல்ல சைஸ் மீன் நம்ம நண்பர் பிடிச்சிட்டாரு. இந்த ஃப்ரெஷ் மீன் அப்படியே வந்து பொறிச்சு சாப்பிட்டேன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன், முத தடவையாக மீனை பிடிச்சி பக்கத்துலேயே வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 மணி நேரத்தில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தார் நம்ம கணேசா தம்பி. செம்ம டேஸ்ட்டு, அடிச்சிக்க முடியாதுங்க.
அதே மாதிரி இந்த ஜிலேபி மீன்கள் வந்து சென்னையில் வந்து நாங்கள் ஜிலேபி மீன் சொல்கிறோம், மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சிலேபி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா என் சென்னையில் ஒருத்தர் கூட சிலேபின்னு சொன்னது கிடையாது, எல்லாமே ஜிலேபி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து உங்கள் ஊர்லலாம் வந்து இது என்ன ப்ரொனன்சியேஷன் கரெக்டு அப்படின்றது தெரிஞ்சுதுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சிலேபின்னு சொன்னாவே வந்து நல்லாயிருக்கு, ஆனால் அந்த ஜிலேபின்னு சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்பவும் ஒரு குட்டியான மீன். ஓ, இது வந்து வேண்டாம் நம்மளுக்கு, ஏன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. இப்போ பெருசாக பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணியில் விட்டார் தம்பி. ஓ, நம்ம அண்ணன் பக்கத்தில் கொடைக்குள்ளே இருக்கும் அண்ணன் இன்னொரு மீன் பிடிச்சிட்டாரு. அடி போடுங்க, மறுபடியும் ஒரு மீன். கொஞ்ச நேரத்தில் நல்லா டக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கு மீன் நல்லா டக்கு டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் ஒரு நல்ல சைஸான மீன் இது. ஏன்னா இந்த மழையில் மீன் வந்து கிடைக்காம கஷ்டப்படுது எங்களுக்கு தாங்க தெரியும். இந்த மீனே வந்து நல்ல சைஸ் மீன் தான், இந்த மீன் கிடைச்சாலே போதும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி அன்றைக்கி. பூச்சை வந்து கொத்து கொத்தாக கொத்து போடுறாரு நம்ம தம்பி. ஏன்னா வந்து நிறைய மீன் மாட்டோன்னு இல்லை, பெரிய மீனாக மாட்டோன்னு சொல்லிட்டு தான். நீங்களே நம்ம பழைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூச்சி தான் வந்து கொத்து போடுவோம். ஆனால் இப்போ வந்து நிறைய போடுறோம் பூச்சி. ஏன்னா பூச்சை நாங்கள் ஏற்கனவே சொன்னேன், நோண்டிக்கிட்டு வரல, அள்ளி போட்டு வந்தோம். இந்த மீன் வந்து சாப்பிட்லாமா தூக்கி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், இருந்தாலும் யூஸ் ஆகும், பங்கு பிரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து போட்டாச்சு. இது வந்து அவ்வளவு சின்ன மீன் கிடையாது. புழுவெல்லாம் ஃபுல்லாக சேர் ஆகிட்டு மழையில் வந்து பார்த்தீங்கன்னா சகதியாக இருக்குது. இப்போ நாங்கள் போட்டுட்டு இந்த தூண்டில் பார்த்தீங்கன்னா குச்சி யூஸ் பண்ணல, நீங்களே பார்த்துருப்பீங்க, வெறும் கையில் தான் யூஸ் பண்ணுறோம். முள் ஈயம் தம்பி போடுறதுல தக்கையும் கிடையாது. ஒரு உணர்வின் அடிப்படையில் தான் வந்து இந்த மீன் பிடிச்சிட்ருக்குறோம். அடுத்து ரெண்டு பேர் ஒரே டைமில் மீன் பிடிச்சிட்டாங்க. ஸோ நம்மளால் அதை வந்து கரெக்டாக கவர் பண்ண முடியல, ஆனால் பக்கத்தில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால அப்படியே ஓடி வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தல, ரெண்டு பேருக்குமே மீன் மாட்டிருக்குன்னு காட்டினாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மழையில் வந்து ஜாலியாக மீன் பிடிச்சிட்ருப்பீங்க. இப்போ பார்த்து வந்து சேஃப்டியாகவும் மீன் பிடிங்க. ரொம்ப ரிஸ்கியாகலாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இறங்காதீங்க. இன்றைக்கெல்லாம் நாளைக்கும் மீன் பிடிச்சிக்கலாம். ஸோ மழையில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஜாலியாக இருங்க, நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே.